ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன, எடுத்து வாசிக்க கேட்போம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 12:22 வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆண்டவருக்கு ஒரு பிரியம் இருக்கு, ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆண்டவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. என்ன ஏக்கம்? கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடினார். ஆமென். அவர் பிரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள நான் அவர் ஜனமா இருக்கணும், அவருக்கு பிள்ளையா இருக்கணும், அவர் சொந்தங்களா இருக்கணும். தேவ பிள்ளையில யோசித்து பாருங்க. இன்னைக்கு சொந்தக்காரர் கூட நம்மளை வெறுக்கிறாங்க, சொந்த ஜனம் கூட நம்மளை சேர்த்து கொள்வதற்கு யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஏன் ஜனமா, ஏன் பிள்ளையா, ஏன் சொந்தமா உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு நான் பிரியமா இருக்கிறேன். ஆலே லூயா. யார் உங்களை நேசித்தா, யார் உங்களை தேற்றுனா, யார் உங்களை ஏற்றுக்கொண்டா, ஏற்றுக்கொள்ளனா என்ன இருக்குது? தேவப்பிள்ளையில் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு தகப்பனா, தாயா. ஆமே. அவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார், நாம் அவர் ஜனமாக இருக்கிறோம். அப்படி இருக்க சொல்ல ஏன் கவலைப்படணும்? அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் அங்கே அடுத்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டாரா? நாம் அவர் ஜனம், அவர் நாமத்தை தரித்திருக்கிறோம். அவர் நம்மளை கைவிட்டுவாரா? அவர் உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாளை கைவிட மாட்டார். ஆமே. அதனால தான் லேவியராகும் புஸ்தகம் 26:12 வாசிப்பீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்க கேட்போம். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆமே. நான் உங்கள் நடுவில் உலாவில் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறேன், நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். நாளே லூயா. அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தேவில் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய ஜனமாக இருக்கும்போது, அவர் நமக்கு தேவனாக இருக்கும்போது, அவர் நம் நதியில் உலாவும் போது நமக்கே கவலைப்படணும்? தேவையில்ல. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். உபாகம் புஸ்தகம் 26:19 வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும். ஆமேன். அப்போ ஆண்டவர் ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா இருக்கணுமா? பரிசுத்த ஜனமா இருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்தர். அப்ப நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தத்தில் நடக்கணும், அவரை போல நம்ம பரிசுத்தராய் காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்தம் எப்படி உண்டாகிறது? உபாகம் புஸ்தகம் 28:9 வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமே. தேவ பிள்ளையில அந்த பரிசுத்தத்தை நம்ம அடையும் போது அவருடைய பிள்ளையா, அவருடைய ஜனமா, அவருடைய சொந்தங்களாய் நாம் மாறிவிடுகிறோம். எத்தனை பெரிய பாக்கியம். ஆமே. இந்த பரிசுத்தம் அடைவதற்கு அவர் கட்டளைகளை, அவர் வழிகளை நடந்து அவர் கட்டளைகளை கை கொள்ளும் போது நாம் பரிசுத்தம் அடைவோம். ஆமே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6:13 கூட வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஆமே. என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். தேவ பிள்ளையில நீங்கள் அவர் ஜனமாக இருக்கிறீங்க, அவரை ஒரு நாளும் கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் கைவிடலான்னு பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை கைவிடலை. ஆமே. தைரியம் போங்க. இந்த நாள் முழுசு அவர் உங்களை நடத்துவார், உங்கள் வாழ்நாள் முழுசு அவர் நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றிய பாம ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர், நாங்கள் உங்கள் ஜனமாக இருக்கிறோம், எங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ பிரியமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் நாமத்து நிமித்தம் எங்களை ஒரு நாளை கைவிட மாட்டீங்கப்பா. யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை மறந்தாலும், நீர் எங்களை கைவிடாமல் மறக்காமல் இருக்க தேவனாக இருக்கிற அப்படியா ஸ்தோத்திரம். அப்பா, யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்காங்க தெரியலப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால எங்களை நான் பிளஸ் பண்ணுறாப்பா.
இதில் ஆசிரித்து இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்த முடியாத ஜெபிக்கிறோம், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே, ஆமென்.